ஹை கேஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, நிறைய பேர் பார்த்தோன்னா அவங்க வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறையா டேட்டாஸ் வந்து லாஸ் ஆகுது. ஸோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும்னா டேட்டாஸ் அந்தளவுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல்லேருந்து அந்தளவுக்கு டேட்டாஸ் போகவே போகாது. ஜஸ்ட் உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த மேலே மூணு டாட் இருக்குது, இந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணோம்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணேன்னா மூணு நோட்டிஃபிகேஷன் கீழே ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அண்ட் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணேன்னா இந்த மீடியா ஆடியோ டவுன்லோட் இருக்கா, வென் யூஸிங் மொபைல் டேட்டா, இது வந்து எல்லா டேட் இது வந்து டிக்கில் இருக்கும், இதை வந்து எல்லா டிக்கே எடுத்து விடுங்க. இது ஏன் டிக்கில் இருக்குன்னா நமக்கு எந்த மெசேஜ் வந்தாலும் எந்த வீடியோ ஆடியோ வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆரோப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது வந்து கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வென் கனெக்டட் ஒய்ஃபை, அதாவது ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறப்ப எல்லாம் டவுன்லோட் பண்ணுறப்ப கொடுத்து வச்சுருக்கோம். இந்த எல்லா டிக்கில் இருந்தால் எடுத்து விட்ருங்க, அதேமாதிரி இதையும் டிக்கில் இருந்தால் எடுத்து விட்ருங்க. இந்த மாதிரி எல்லா டிக்கிலேருந்து எடுத்து விட்டேன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மெசேஜ் வீடியோஸ் எது வந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகாது, உங்களுடைய பெர்மிஷனோட தான் டவுன்லோட் ஆகும். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் நிறையா டேட்டா வந்து சேவ் பண்ணிக்கலாம்.